ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவரது ஆசையை தூண்ட வேண்டும் என்று சொல்வது பிரபல சினிமா வசனம். இதுதான் ஆன்லைன் மோசடியாளர்களின் தாரக மந்திரம். இன்றைய சூழலில் கணவன் மட்டுமின்றி மனைவியும் வேலைக்கு சென்றால்தான் பெருநகரங்களில் நடுத்தர ஏழை மக்கள் வாழ்க்கை நடத்த முடியும் என்ற சூழல் உருவாகிவிட்டது. அதே சமயம் வீட்டு வேலைகளையும் செய்து முடிக்க வேண்டும் என்பதால் பெரும்பாலான பெண்கள் வீட்டில் இருந்தபடியே பணிபுரிய விரும்புகின்றனர். அப்படி அவர்கள் முதலில் தேர்வு செய்வதுதான் ஆன்லைன் வேலை. 3 மணி நேரம் வேலை, லட்சங்களில் சம்பளம், வீட்டில் இருந்தபடியே பணியாற்றலாம் என கவர்ச்சி விளம்பரங்களை நம்பி சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் சிக்கி சின்னாபின்னமாகி விடுகின்றனர் பெண்கள். இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணா 20,000-25,000 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. நானும் ஓகேன்னு சொல்லி கால் பண்ணி பார்த்தேன். அப்ப கால் பண்ணப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் பத்தியெல்லாம் எனக்கு டீட்டெயிலா சொன்னாங்க, சொல்லிட்டு நீங்க வந்து 1,500 நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எதுக்குன்னு சொல்லி கேட்டா அது வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, செக்யூரிட்டி டெபாசிட் தானேன்னு சொல்லிட்டு நானும் 1,500 பே பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டதும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்களும் நல்லா தான் கோஆர்டினேட் பண்ணி என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிறீங்களா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் ஓகே அப்கிரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் 1,000 ரூபீஸ் நீங்க பே பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நானும் 1,000 ரூபீஸ் பே பண்ணி அப்கிரேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, நான் ஒர்க் முடிச்சிட்டேன். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இதை வந்து அப்லோட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் கிரெடிட் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்டா, உங்களுக்கு வந்து அக்யூரசி வந்து 60% தான் இருக்கு, 60% இருந்துச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகாது. அப்படி உங்களுக்கு 40,000 வரைக்கும் நீங்க வந்து கிரெடிட் ஆகணும், உங்களுக்கு அந்த அமௌண்ட் வரணும் அப்படின்னா நீங்க வந்து மறுபடியும் 5,000 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான், மறுபடியும் 5,000 எப்படி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது வந்து எனக்கு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் வந்து மறுபடியும் அந்த 5,000 பே பண்ணல, இந்த 2,000 விட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன், அந்த 2,500 விட்டுட்டேன். வேலை வாய்ப்பு தேடுபவர்கள் மட்டுமின்றி வீட்டில் இருந்தே சுய தொழில் தொடங்க ஆர்வம் காட்டும் பெண்களையும் இந்த மோசடி கும்பல் விட்டு வைக்கவில்லை. ஏற்கனவே கடன் பெற்று முறையாக திருப்பி செலுத்தியவர்களே இவர்களது முதல் இலக்கு. முன்பு பெற்றதை விட 5 மடங்கு கூடுதலாக கடன் வழங்குகிறோம், உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட சலுகை, நொடிப்பொழுதில் வங்கிக் கணக்கில் தொகையை செலுத்திவிடுவோம் என ஆசை வார்த்தைகளை கூறி வலையில் விழவைத்து விடுவார்கள் என்கின்றனர் பாதிக்கப்பட்ட பெண்கள். நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி லோன் வாங்கியிருக்கோம், கரெக்டாக நம்ம கட்டியிருக்கோம், அதனால நமக்கு ஆஃபர் பண்ணுறவங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டு ஆஃபர் பண்ணாங்க. 9-13 lakhs வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி தான் அவங்க கால் பண்ணி பேசினாங்க. சரி, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சரி ஓகே அப்படின்னு. அப்புறம் கோவிட் டைம் இருக்குங்காட்டி இன்சூரன்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நான் பண்ணித்தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, கோவிட் டைம் காட்டி இதெல்லாம் ரூல்ஸ் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்சூரன்ஸு, அப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரீலான்சராக இருக்காங்காட்டி உங்களுக்கு சேலரி ஸ்லிப்பு, அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீ இதெல்லாம் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை வந்து எனக்கு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakh வரைக்கும் உங்களுக்கு பே பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஸோ எப்போ பே பண்ணாலும் நீங்கள் பே பண்ணுங்கள், அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஈவினிங்கே உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வந்து கேட்டு அமௌண்ட் வாங்கினாங்க. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே நான் வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட கால் ரெக்கார்டு எல்லாமே கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியே அவங்க பண்ணி கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக ஆச்சு, எனக்கு எந்த லோனும் பண்ணித்தரல, எனக்கு ரீபேவும் பண்ணலை. கணவரின் வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காமல் அவர்களுக்கு துணையாக வேலைக்கு செல்ல பெண்கள் ஆர்வம் காட்டுவது சிறந்தது. ஆனால் வேலை தேடுவதில் கவனமாகவும் விழிப்போடும் இருக்க வேண்டியது அவசியம் என்கின்றனர் சைபர் கிரைம் நிபுணர்கள். அவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருப்பாங்க, அந்த டாக்குமெண்ட் நீங்கள் சைன் பண்ணியிருப்பீங்க, சைன் பண்ணி திருப்பி அவங்களுக்கு அனுப்பிச்சிருப்பீங்க. அந்த டாக்குமெண்ட் படி இன்கேஸ் குவாலிட்டி நீங்கள் மீட் பண்ணல அப்படின்னா உங்ககிட்ட நாங்கள் 1 மாதம் ப்ராஜெக்ட் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு நீங்கள் எங்களுக்கு பெனால்ட்டி பே பண்ணணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அதனால் நீங்கள் 5,000 பே பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டீங்க, எனக்கு காசு நீங்கள் திருப்பி கொடுக்கலாம் பரவாயில்ல, நான் போயிடுறேன்னு சொன்னால் கூட விடமாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு அவங்க வீட்டுக்கு நாங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்புவோம், நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும், நீங்கள் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்ற இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களை மிரட்டுவாங்க. இதுக்கு பயந்து அந்த அமௌண்ட்டை ஃபைனை பெனால்ட்டி பே பண்ண கேசஸும் நிறையா இருக்குது.
ஏன்னா வீட்டில் தெரிஞ்சால் வந்து நோட்டீஸ் வந்துச்சு, இல்லை வந்து ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா எங்கள் குடும்பம் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு நினச்சி. பெண்கள் என்ன மென்டாலிட்டியில் இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் போகிறாங்க அப்படின்னா, காலையில் ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அமிச்சாச்சு, பசங்களை ஸ்கூலுக்கு அமிச்சாச்சு, டே ஃபுல்லாக நான் சும்மா தான் இருக்கேன், டிவி தான் பார்த்துட்ருக்கேன், பட் எங்கள் வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் இருக்குது, சும்மா இருக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு ஜாப் பண்ணலாமே அப்படின்ற ஆர்வத்தில், நல்ல நல்ல மாதிரியை யோசித்து தான் அந்த ஆர்வத்தில் தான் போகிறாங்க. பட் இன்டர்நெட் பேஸ்டாக அவர் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸை நம்பி ஏமாந்து போகிறாங்க. பாலியல் ரீதியான மிரட்டல் காரணமாக ஏமாற்றத்தை மற்றவர்களிடம் பகிரவோ பொதுவெளியில் கூறவோ காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவோ பெண்கள் தயக்கம் காட்டுகின்றனர். இதனால் பெண்களே மோசடியாளர்களின் முதல் தேர்வாக இருக்கிறது. ஃபீமேலை டார்கெட் பண்ணால் அப்படின்னா தான் அவங்களுடைய அவங்க சொல்ல முடியாது வெளியே சீக்கிரத்தில், அதனால் அதன் மூலமாக எவ்வளோக்குள்ள அவங்க மிரட்டி வாங்க முடியுமோ, பணமோ இல்லைன்னா என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அதை வாங்க முடியுமோ அதை செய்கிறக்காண்டி தான் அவங்க ஃபீமேலை அதிகமாக டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மென்ன டார்கெட் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம், பட் இது வந்து இவங்க வெளியே சொல்கிறதுக்கே சில நாட்கள் ஆயிரும். அதுக்குள்ளே தே வில் டெவலப் ஆல் டைப் ஆஃப் ஸ்டோரிஸ், கதைகளை கட்டி அவங்கள்ட்ட இன்னும் எவ்வளோ வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறைவான நேரம், நிறைவான ஊதியம் போன்ற நடைமுறைக்கு சாத்தியமில்லாத போலியான விளம்பரங்களை நம்புவதை மக்கள் கைவிட வேண்டும். அறியாமையால் ஆன்லைன் மோசடியாளர்களிடம் சிக்கிக் கொண்டாலும் உடனே புகார் அளிப்பதும் அவசியம் என்கின்றனர் காவல்துறை அதிகாரிகள். ஆன்லைன் மூலம் கடன் தருவதாக கூறி ஏமாற்றியவர்களை நாட்டிலேயே முதன் முறையாக கோவை மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் தான் கைது செய்தனர். ஒரு 2 hours பண்ணக்கூடியவருக்கு வந்து 15,000 சம்பளம் கொடுக்க முடியும், 15,000 சம்பளம் கொடுக்க முடியுங்கிறது நடைமுறையில் சாத்தியமா அப்படிங்கிறது முதல்ல எல்லாரும் யோசிச்சுக்கணும். நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை முழுமையாக யோசிக்கணும், 4 பேர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும். மெயினாக அப்படி ஒரு உங்களுக்கு லிங்க் வந்தாலோ ஒரு மெசேஜ் வந்தாலோ அதை வந்து ஆக்சஸ் பண்ணுற விஷயத்தை முதல்ல கைவிட்டுறணும். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து முக்கிய ஒரு ஃபோன் காலில் கூப்பிட்டு த்ரெட்டன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ண சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இமிடியேட்டாக நீங்கள் வந்து போலீஸ்க்கு வந்துடணும். 1930 அப்படின்னு சொல்லி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்குது, 1930. அந்த அப்ளிகேஷன் அந்த ஃபோன் நம்பர் மூலமாக ஆக்சஸ் பண்ணி ஒருவேளை உங்களுக்கு வந்து பணம் வந்து மிஸ் ஆனாலோ வேறு ஏதோ அப்ளிகேஷன் மூலமாகவோ இல்லை ஒரு ஃப்ராட்லைன் மூலமாகவோ பணம் வந்து உங்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டாலோ அதை நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக வந்து அது மூலமாக கன்சர்ன் சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு வந்து சைபர் கிரைம்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்து அந்த பணத்தை வந்து எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கோ அதை இமிடியேட்டாக லாக் பண்ணி அந்த பணத்தை திரும்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்குள்ள எல்லா முயற்சிகளையும் வந்து காவல்துறை செய்யும். சமூக வலைத்தளங்களில் புகைப்படங்களை பதிவிடும் போதோ அல்லது பகிரும் போதோ பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அது மட்டுமின்றி தனிப்பட்ட தகவல்களை வலைத்தளங்களில் பகிராமல் இருந்தாலே சைபர் கிரைம் குற்றவாளிகளின் பிடியில் சிக்காமல் விழிப்புடன் இருக்கலாம் என்கின்றனர் காவல்துறை அதிகாரிகள். இந்த சைபர் ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு சில பெண்கள் வந்து பெண்களை குறிவைத்து இது நடக்கின்றது. அதனால் யாராவது அறிமுகமில்லாதவர்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை மற்ற சமூக வலைதளங்களிலோ ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் அனுப்பும்போது தெரியாத நபர்களாக இருந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது மிகவும் முக்கியம். அப்படி ஒருவேளை ஏற்றுக்கொண்டிருந்தால் கூட உங்களுடைய சொந்த தகவல்களை அந்த நபர் யார் என்பதை முழுமையாக தகவல் தெரிவதற்கு முன்பு உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது காவல்துறை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. மோசடியாளர்களை கண்டு அஞ்சி மௌனம் காக்காமல் புகார் அளித்தால் மட்டுமே ஏமாந்தவர்களுக்கு நிவாரணம் பெறவும் இனி மற்றவர்கள் மோசடியாளர்களிடம் ஏமாறாமல் தடுக்கவும் முடியும் என்று கூறுகின்றனர் காவல்துறையினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.